தமிழ்சா மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமாட்சி அடைகிறேன் இந்தியன் கார் மார்க்கெட்ல பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் இருக்கக்கூடிய குறிப்பா எட்டு லட்சம் ரூபாவுக்கு உள்ளாடி ஒரு செவன் சீட்டர் கார் எது அப்படின்னு கேட்குறீங்கன்னா அது கண்டிப்பா ரெனோனுடைய டிரைபர் கார் தான் நாம இன்னைக்கு இந்த இந்தியில் ரெனோ ட்ரைபர் காரோட பிரைஸ் ரேஞ்ச் இந்த காரில் என்ன இன்ஜின் கொடுத்திருக்காங்க இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன எத்தனை இந்த கார் எந்த கார்க்குமே டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரா இருக்கு இந்த கார் நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம் ஸோ உங்களில் யாராவது ஒரு செவன் சீட்டர் செக்மெண்ட்டில் ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு கார் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான ரிவியூ அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இந்த ரிவியூ பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்கள் பற்றி செய்திகள் ரிவ்யூஸ் கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ரெனோ ட்ரைபர் காரை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ரிப்போர்ட்டாக பார்க்கலாம் ரெனோ ட்ரைபர் இந்த கார்னுடைய தமிழ்நாடு ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது ஏழு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஆரம்பிச்சு பத்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துக்கிட்டு இருக்காங்க என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்லாம் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா பெட்ரோலை மட்டும் தான் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கே தவிர சிஎன்ஜி டீசல் வேறு எந்த ஆப்ஷனையும் இந்த கார் கண்டிப்பாக கிடையாது டிரைவர் காரை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டு ஆப்ஷனையுமே கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக நாலு வேரியில் இந்த கார் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது ஆர்எக்ஸ்இ ஆர்எக்ஸ்எல் ஆர்எக்ஸ்டி ஆர்எக்ஸ் இசட் அப்படிங்கிற

எட்டு லட்சத்தி ஏழாயிரம் வரைக்கும் ஒன்பது லட்சத்தி வரைக்கும் ஒன்பது லட்சத்தி மூணாயிரம் ஒன்பது லட்சத்தி ஓராயிரம் இந்த கார் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு வரைக்கும் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் கொடுத்திருக்காங்க அதாவது வரைக்கும் லட்சத்தி ஒன்றாயிரம் ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் ரூபா கரண்டா வித்துட்டு இருக்காங்க இரண்டாவது செகமெண்ட் இந்த கருடைய டைமென்ஷன் இந்த கார்க்குள்ளாடி எந்த அளவுக்கான கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் லெந்தை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மிலிமீட்டர் கொடுத்திருக்காங்க அதாவது நாலு மீட்டருக்கும் கீழே கொடுத்துருக்காங்க இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கருடைய லென்த் இந்தியன் கார் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கார் நாலு மீட்டரையோ அல்லது நாலு மீட்டருக்கு மேல போயிடுச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக அது இன்னொரு செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி போயிடும் ஸோ அப்படி இன்னொரு செக்மெண்ட்டுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்டோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது கண்டிப்பாக மேலே போகும் ஸோ ப்ரைஸ் ரேஞ்சை கம்மியாக வைக்கிறதுக்காக இந்த காருடைய லெந்தை நாலு மீட்டருக்கு உள்ளாடி கொடுத்துருக்காங்க ஸோ லெந்தை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மிலிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அது விட்டை பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது மிலிமீட்டரில் விட்டு கொடுத்துருக்காங்க ஹைட்டை பார்க்கும்போது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு மிலிமீட்டரில் இந்த காருக்கு ஹைட்டையும் கொடுத்துருக்காங்க ஸோ லெந்து விட்டு ஹைட் இந்த மூணையுமே அடிப்படையாக வச்சு இந்த காருக்கு உள்ளாடி எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த கரண்ட் ஃப்ரண்ட் ரோ வரைக்கும் எந்த ஒரு டிஸ்கௌர்ட்டும் கிடையாது அட்டகசமாக கொடுத்துருக்காங்க நீர் இருக்கட்டும் ஷோல்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் டை சப்போர்ட்டாக இருக்கட்டும் எந்த விதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த காரோட அதாவது வரைக்கும் ரொம்ப கொடுத்துருக்காங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது செகண்ட் ரோ ரோ பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டான ஒரு கம்ஃபோர்ட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா எங்கள் ஒரு கேள்விக்குறி இருக்கு அதை செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் கம்ஃபர்ட் இந்த கார்ல கொடுத்துருக்காங்க அதாவது மூணு பேர் பெரிய லாங் ஜேர்னியும் ஈஸியா ட்ராவல் பண்ணக்கூடிய அளவில் அட்டகாசமான ஒரு செகண்ட் ரோ இந்த காரில் கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவ்வளோ பெரியான கம்ஃபர்ட் இந்த கார்ல கிடையாது இன்னொரு ஹைலைட் இருக்கு வரைக்கும் இது ஒரு செவன் சீட்டர் காரா இருந்தாலும் உங்ககிட்ட எப்பவும் இந்த கார் ஒரு ஃபைவ் சீட்டர் தான் இருக்க போகுது அதாவது இந்த காருடைய தேடரில் இருக்கக்கூடிய ரெண்டு சீட்டையுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக கலட்டி உங்கள் வீட்டுடைய ஸ்டோர் ரூமில் உங்களால் பாதுகாத்து வைக்க முடியும் ஸோ உங்களுக்கு எப்போ இந்த காரில் செவன் சீட்டர் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் இந்த ரெண்டு சீட்டையுமே எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இந்த காரில் சீட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலமாக இந்த காரை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக இதோட ஒரு ஃபைவ் சீட்டர் காராக இருந்தாலும் ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பூட்ரோட ஸ்பேஸிங்கில் இந்த ரெண்டு சீட்டையுமே உள்ள லாக் பண்ணி நீங்கள் ஒரு செவன் சீட்டர் காரை இந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது தேர்ட்டவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு சின்ன குழந்தைங்க மட்டும்தான் இந்த காரில் கம்ஃபர்ட்டாக உட்கார முடியுமே தவிர ஒரு பெரிய அடல்ட்டு கண்டிப்பாக இந்த காரோட தேர்ட் ரூவில் உட்கார முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் செவன் சீட்டர் காரை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செவன் சீட்டர் கார் தான் அது இந்த மாற்று கருத்தும் கிடையாது இருந்தாலும் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் சீட் இருக்கு கம்ஃபர்டான காராக இருக்கும் அதே செவன் சீட் இருக்கு தேர்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு சீட்டுமே சின்ன குழந்தைங்க உட்காரக்கூடிய அளவில் தான் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு பெரிய ஆடல்ட்டு கண்டிப்பாக இந்த காரோட தேர்டரில் உட்கார முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கிரவுண்ட் கிளர்ஸ் பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் இந்த காருக்கு கிரௌண்ட் கிளர்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு எஸ்சிவி கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லது எம்பிவி செக்மெண்ட் இருக்கக்கூடிய காராக இருந்தால் மினிமம் இருநூறுக்கு மேலே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேணும் பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பிவி செக்மில் இருந்தாலும் கூட இந்த காருக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு செவன் சீட்டருக்கு ஆப்டான கிரவுண்ட் கிளியர்ஸ் கண்டிப்பாக கிடையாது வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி இந்த காருக்கு வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் தெளிவுபடுத்திக்கிறேன் இந்த காரை நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் சீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் செவன் சீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபைவ் சீட்டராக யூஸ் பண்ணால் நீங்கள் கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணலாம் அது நீங்கள் செவன் சீட்டராக யூஸ் பண்ணும்போது ரெண்டு சீட்டை நீங்கள் தேவைப்படும்போது எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சின்ன பிள்ளைங்களை உட்கார வச்சு ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியோட மொத்த இடையை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கிலோகிராமில் இந்த வண்டியோட மொத்த இடையை கொடுத்துருக்காங்க பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதாவது ரேனோ ட்ரைவர் காரை ஃபைவ் சீட்டராக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அட்டகசமான பூட்ஸ் ஃபேஸை தாராளமாக கொடுத்துருக்காங்க அதாவது அறுநூற்றி இருபத்தி அஞ்சு லிட்டர் பூட்ஸ் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இது மேக்சிமமாக தாராளமான ஒரு கார்போவை இந்த காரை உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் அதே நீங்கள் இந்த காரை செவன் சீட்டராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் மேக்சிமமாக எண்பத்தி நாலு லிட்டர் தான் பூட்ஸ் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஆளுடைய கார்கோவ மட்டும்தான் இந்த காரை எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர ரெண்டு பேருடைய கார்கோவை கூட கண்டிப்பாக இந்த காரை எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு செவன் சீட்டர் காரை விரும்பி இந்த காரை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பூட் ஸ்பேஸ்ங்கிறது ஜீரோ ஸோ இதனால இந்த காரை எடுக்கும் போது நீங்க என்ன பர்பஸுக்காக எடுக்கிறீங்க அப்படிங்கறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது உங்களுக்கு ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நாற்பது லிட்டர் இந்த கார்ல ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க இதை கடந்து இந்த கார்ல மிகப்பெரிய ஒரு ஹைலைட் இருக்கு என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா இன்னைக்கு கரண்டா ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய பல கார்களும் சேஃப்டியோட ஆஸ்பெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்கும் போது ரெனோ டிரைபர் காரை பொறுத்த வரைக்கும் குளோபல் என்காப் கிராசஸ் ரேட்டிங்ல அட்டகாசமான நாலு ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க ஸோ இதனால் ஒரு செவன் சீட்டர் காரில் அற்புதமான சேஃப்டி ரேட்டிங் கூட எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ரெனோ ட்ரைபருங்கிறது உங்களுக்கு ஆப்டான கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மூணாவது செக்மெண்ட்டாக ரெனோ ட்ரைபர் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெனோ ட்ரைபர் காரோடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது இருபது கிலோமீட்டர் பெர் லிட்டர் அதை ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பெர் லிட்டர் இந்த ரெண்டு மைலேஜுமே ரெனோ கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் இருந்தாலும் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ரெனும் டிரைவனுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கரண்டா ஹைவேல நீங்கள் வண்டி ஓட்டுறதா இருந்தால் பதினாறு கிலோமீட்டர் பெர் லிட்டர் தான் மைலேஜ் காராக இருக்கு அது ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஹைவேல நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பதினேழு கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் காரா இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு நாலாவது செக்மெண்ட் அதனால் ட்ரைபர் காரில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் டெவலப் பண்ணக்கூடிய பவர் என்ன டார்க் என்ன டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டியூல் விவிடி எனர்ஜி அப்படிங்கிற ஒரு இன்ஜினை இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் டெலிவரி பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சிசி கெப்பாசிட்டி அதை பவர் பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பிஹெச் பவர் டார்க்கு பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு நிமிட டார்க்கு இந்த காரில் இன்ஜினை கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஸ்பீடில் ஆகும் அதே ஃபைவ் ஸ்பீடில்

கண்டிப்பாக இந்த கார் ஒரு டிரைவிங் விந்திசியாசம் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்காது ஒரு நார்மலாக ஒரு டவுனுக்கு உள்ளாடி சுற்றி வர்றதுக்கு இந்த கார் ஒரு ஆப்டான கார் ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுக்கோ இல்லை ஒரு நூறு கிலோமீட்டர் கூட போகிறதுக்கு இந்த காரோடைய இன்ஜின் அவ்வளோ பெர்ஃபெக்டான இன்ஜின் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதையும் கடந்து ஒரு செவன் சீட்டர் கார் எனக்கு வேணும் அதுவும் பட்ஜெட் ப்ரைஸ் வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறது இந்த காரை ஒரு முறை நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் ஓட்டி பார்த்து அதுக்கு பிறகு இந்த காரை எடுக்கிறது உங்களுக்கு அப்டினல் விஷயமா இருக்கும் இதை கடந்து பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் சீட்டர் கார் கிடைக்குது அப்படிங்கிற நேம்ல கண்டிப்பா இந்த காரை வாங்க வேண்டாம் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு வாங்குறது உங்களுக்கு அப்டனல் விஷயமா இருக்கும் ஐந்தாவது செக்மெண்ட் இந்த கார்ல என்ன இன்ஃபார்மேஷன் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் எட்டு டச் டஸ்க்ரீன் இன்ஃபார்மேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் மிட்வேர் ரெண்டுக்கு கீழே வரும்போது ஏழு தான் இந்த காரில் டஸ்கிரீன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க நாலு ஸ்பீக்கர் ரெண்டு ட்விட்டர் இந்த காரில் கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் இந்த காரில் கொடுத்துருக்காங்க இதை கடந்து ஆப்பிள் கார் பிளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இன்னைக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க ஆறாவது செக்மெண்டாக இந்த கார் சேஃப்ட்டியில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெனோ ட்ரைவர் கார் ஒரு அற்புதமான கார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குளோபல் என்கேப் ப்ராசஸ் ரேட்டிங்கில் இந்த கார் நாலு ஸ்டார் ரேட்டிங் அட்டகசமாக வாங்கியிருக்காங்க அதுவும் அடல்ட்டில் நாலு ஸ்டார் ரேட்டிங் ஆகிருக்காங்க சைல்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க ஒரு அற்புதமான ஸ்டார் ரேட்டிங் சேஃப்டி அடிப்படையாக வச்சு கார் வாங்கணும்னு போறீங்களா இருந்தால் இந்த கார் நீங்கள் டேரக்டாக வாங்கிக்கலாம் அளவுக்கு பெர்ஃபெக்டான சேஃப்டி இந்த காரில் கொடுத்துருக்காங்க இதை கடந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த காரில் மேக்ஸிமமான எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க லாக் கொடுத்துருக்காங்க ஆன்டி தெஃப்ட் அலார் கொடுத்துருக்காங்க நாலு ஏர்பேக் கொடுத்துருக்காங்க நைட் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க சீட் பெல்ட் வார்னிங் இருக்கு டூர் அஜார் வார்னிங் கொடுத்துருக்காங்க அதை டூர் உங்களுக்கு ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலைன்னா இதுக்குண்டான இன்டிமேஷன் எம்ஐடியில் வந்துடும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இன்ஜின் இம்மொபைஸ் ஒரு மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட் இந்த கார்ல கொடுத்துருக்காங்க அதாவது கீரர்களுடைய கோட் இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்சா இந்த வண்டி இக்னைட் பண்ணும்போது இக்னைட் ஆகும் அது இல்லாமல் இந்த வண்டி கண்டிப்பாக இக்னைட் ஆகாது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ரியர் கேமரா கைட்லைன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ரியர் கேமரா வியூ கண்டிப்பா கிடையாது ஸ்பீட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் கொடுத்துருக்காங்க அதை நீங்க மேனுவலாக வண்டியை லாக் பண்ண மறந்தாலும் கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த வண்டி மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா டோருமே லாக் ஆகிரும் அதான் ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் ஃபோர் டென்ஷனல் சீட் பட் இந்த காரில் கொடுத்துருக்காங்க இம்பேக் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் இந்த கார்ல இருக்கு அடாஸ்ல வந்து உங்களுக்கு டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங் மட்டும் இந்த கார்ல கொடுத்துருக்காங்க இதை கடந்து ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல மற்ற கார்கள் எல்லாம் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ இது மாதிரிப்பட்ட மேக்ஸிமமான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த கார்ல கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இங்க ஒன்பது லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய வேரண்ட் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமமான ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் பேஸ் வேரண்ட்ல சுத்தமா ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது பேஸ் வேரண்ட்டுக்கு மேல நீங்க போகும்போது ஓரளவுக்கு டீசென்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க ஸோ ஒரு கன்க்ளூஷனா ரெண்டும் டிரைபர் கார் நான் எடுக்கலாமா நான் எதுக்காக எடுக்கலாம் எதுக்காக எடுக்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் காரை நீங்க இந்த கார் எடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா வேண்டாம் எப்பாவது ஒரு வாட்டி தான் இந்த காரை செவன் சீட்டர் காரை யூஸ் பண்ணுவேன் இல்ல எனக்கு ஃபைவ் சீட்டர் காரை போதுன்னு இருக்கக்கூடிய மட்டும் தான் இந்த கார் சூஸ் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும் எதுனால இந்த கார பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் சீட்டர் கார் பூட் ஸ்பேஸில் ஒரு ரெண்டு சீட்டை எக்ஸ்ட்ரா நீங்கள் மாட்டி விடுறது மாதிரி ஆப்ஷனை கொடுத்துருக்கிறதுனால இந்த காரை எப்பாவது உருவாட்டி மட்டும்தான் நீங்கள் செவன் சீட்டர் காரை யூஸ் பண்ணிக்க முடியும் இனி பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் செவன் சீட்டர் காரை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக ஜீரோ அதே நீங்கள் ஃபைவ் சீட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அறுநூறு லிட்டருக்கு மேலே இந்த காரில் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக பதினாறுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தான் இந்த காரில் கிடைக்கக்கூடிய மைலேஜாக இருக்குது இதை கடந்து இந்த காரோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின் கண்டிப்பாக கிடையாது ஒரு ரொம்பவே மாடரேட்டான மைல்டான ஒரு ட்ரைவிங் கொடுக்கக்கூடிய இன்ஜினாக தான் இந்த கார் இருந்துகிட்டு இருக்குது அதை ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதா இருந்தால் இந்த காரில் ட்ரைவிங் லேக் பெரிய அளவில் இருக்குது அதாவது ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியருக்கு சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகும் ஸோ இதனால் வண்டியை ஓட்டி பார்த்தப்பறம் இந்த கார் எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் சேஃப்டி அடிப்படையாக வச்சு எடுக்கிறதா இருந்தால் எந்த ஒரு கேள்விக்குறையும் வேண்டாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியில் ஒரு அட்டகாசமான கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இன்னைக்கு கூட இந்த ரிப்போர்ட் ஃபுல்ஃபில் பண்ணிருக்க நம்பறேன் இன்னொரு உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் உங்களுக்கு அன்பின் விவேக் தேங்க்யூ